இருக்கும். வணக்கம். முதல்ல என்னால் தான் இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் தாமதமாச்சு, அதுக்கு ரொம்ப சாரி. என்னோடய படம், நான் நடிச்சிருக்க ஒரு படம் ஒன்று தொடர் ரிலீஸ் ஆகும் போது அதுக்கான ப்ரொமோஷன் முடிச்சுட்டு இங்கே வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. வெந்து தனித்தது காடு மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றியை கொடுத்த கௌதம் அவர்களுக்கும், ஐஸ்வரி சார் அவர்களுக்கும், சிம்பு அவர்களுக்கும், சிம்புவுடைய எஸ்டிஆருடைய ரசிகர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும், தமிழ் சினிமா ரசிகர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும், வந்திருக்கக்கூடிய இந்த வெந்து தனித்தது காடுடைய டீம் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் முதல்ல எனக்கு தான் போட்டு காட்டினாங்க, ரிலீஸ்க்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இருக்கும். நான் வெளில வந்தேன், படம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெளில வரும்போது ஐஸ்வரி சாரும் கௌதம் மேனும் இந்த எக்ஸாம் ஹாலில் வெளில ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணிருந்தாங்க. வெளில வந்தோடனே நான் சொன்னேன், கன்ஃபார்மாக படம் ஹிட்டு, எந்த டென்ஷனும் நீங்கள் எடுத்துக்கலாம், படம் சூப்பராக இருக்குது. எப்பவுமே வந்து ஒரு கௌதம் அண்ட் எஸ்டிஆர் அந்த காம்பினேஷனில் வினய் தாண்டி வருவாயா சூப்பர் ஹிட்டு. இந்த படம் சிம்பு தான் வந்து என்கிட்ட வந்து என்ன இந்த படம் நீங்கள் ரெஜெண்டில் பண்ணணும் அப்படின்னாரு. நான் வந்து சந்தோஷம், சிம்பு வேணா, சிம்பு ஒரு ஐஸ்வரி கணேசனே ஒரு பெரிய ப்ரொடியூசரு, அவரே பண்ணிட்டுமே ஏதுக்கு நான் அப்படின்னேன். அப்போ சிம்பு சொன்ன ஒரே வார்த்தை, ஆனால் வினய் தாண்டி வருவாயா மிகப்பெரிய ஹிட் ஆச்சு, இந்த படமும் கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்ச ஹிட் ஆகும், அந்த வெற்றியில் நீங்களும் இருக்கணும், ரிஜைண்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக, சிம்புவோட நட்புக்காக இந்த படத்தை, இந்த ரிஜைண்ட் இந்த படத்தில் இணைஞ்சது. நன்றி சிம்பு, நீங்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டீங்க. இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்ததுக்கு, ரிஜைண்ட்டும் இதில் ஒரு பார்ட்டாக இருந்ததுக்கு, எங்களையும் சேர்த்துக்கிட்டதுக்கு உங்கள் மூணு பேருக்கும் என்னுடைய நன்றி. சிம்புவுக்கு ஸ்பெஷல்னா நான் தேங்க் பண்ணணும். ஏன்னா சொன்னார், ஆனால் இந்த படம் கன்ஃபார்மாக அடி இது சூப்பர் ஹிட் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியும், எனக்கு அந்த ஃபீல் இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த உழைப்பு எனக்கு தெரிஞ்சு கௌதம்காக மட்டும் தனியாக நடிப்பீங்களோ சிம்பு, அது படம் பார்த்த உங்களுக்கும் எனக்கும் அனைவருக்குமே அது இந்த படம் போய் சேர்ந்தது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த இதில் பங்கு பெற்ற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், இந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விரைவில் வெந்து தந்தது காடு பார்ட் 2 அந்த படத்துக்காக நாங்கள் எல்லாம் ஆவலோடு காத்திருக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வெற்றி விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து அனைவருக்கும் ஷீல்டை வழங்கி நின்று கொண்டிருக்கிற அருமை சகோதரர் திரு மிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, அவ்வளோ வேலையிலையும் நிறைய வேலை, இன்றைக்கி காலையிலேருந்து அவருக்கு நாளைக்கு அவருடைய நடித்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து ரொம்ப நேரம் நின்றதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் படமும் நாளைக்கு நல்ல விதமாக ஆடியோ லான்ச் ஆகி அந்த படமும் பெரிய லெவலில் ஓடணும் அப்படின்றது ஒரு ஆசை. இந்த படத்தினுடைய வெற்றி விழான்னு இதை சொல்கிறத விட, இந்த படத்தில் ஆக்ட் பண்ண நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரையும் கௌரவிக்கும் விழாவாக, ஒரு அவங்களுக்கு ஒரு ஷீல்டு கொடுத்து கௌரவிக்கும் விழாவாக நடக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு தான் இந்த நேரத்திலே இந்த விழா இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதலிலே இந்த படத்தை வெளியிட்ட ரெட்ஜெயின்ட் உதயநிதி சார் அவர்கள், இந்த படத்தை வாங்கின உடனேயே அதனுடைய வைபே வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. ட்விட்டர்லலாம் பார்த்துருப்பீங்க, அவர் வந்து படம் பார்த்துட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபுல் படம் முடித்து ரெடியான முதல்ல ஷோ வந்து உதயநிதி சாருக்கு தான் போட்டு காமிச்சோம். அப்போ சிம்பு சார் ஊரில் இல்லை, கௌதம் மேனன் சாரும் நானும் வந்து என்ன இவர் சொல்ல போகிறாரோ அப்படின்னு ஒரு பயத்திலேயே அப்படியே நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் கூப்பிட்டு படம் ரொம்ப நல்லாயிருக்கு ஹிட் ஆகிடும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா தான் ரொம்ப, ஏன்னா இப்போ வரிசையாக பார்த்தீங்கன்னா ரெட்ஜெயின்ட் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்க படங்கள் எல்லாருமே வந்து வசூலில் சாதனை பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுக்கு வந்து காரணம் வந்து ரெட்ஜெயின்ட் வந்து ரொம்ப நல்லா நேர்மையாக நீட்டாக எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. அவரோட சண்முகமூர்த்தி சாரும் எங்களுக்கு நல்லா கோஆப்ரேஷன், ராஜா அவர்களும் அப்புறம் சன் டிவி நரேஷ் அவர்களும் மற்றும் அவங்க குழு வந்து இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. அதுவும் ஃபஸ்ட்டு டேவே வந்து இதில் வந்து பயங்கரமான கலெக்ஷன் வந்ததுக்கு காரணம் வந்து இந்த நேரத்தில் நான் தெளிவாக சொல்லிப்பேன், அது ரெட்ஜெயின்ட் பண்ணதுனால மட்டும்தான் இன்றைக்கி இந்த படம் வந்து பட்டி தொட்டி மக்கள் எல்லாரையும் போய் ரீச் ஆகிடுச்சு. அதுக்கு அகெயின் ஒரு தேங்க்ஸ் சார் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் நிறைய நீங்கள் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். மல்லிப்பூ எவர் ரெக்கார்டு
அந்த பூ அந்த பாட்டு அதை எழுதின தாமரையும் இங்கே வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்கிறேன். அடுத்தபடியாக வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுடைய அடுத்த படம் ஆர்ஜே பாலாஜி அண்ட் கோகுல் ஆக்ட் பண்ணுற டைரக்ட் பண்ண சிங்கப்பூர் சலூன் படம் வந்து நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடுறாங்க. அது வந்து அந்த கிரிக்கெட் மேட்சில் வெளியிட போகிறாங்க. ஸோ அதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறையா தம்பி படமும் ரெடியாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற வீட்டுக்கே தூவும் இருக்குது அப்படின்றத மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வந்திருந்து வாழ்த்தி பேசிய அனைத்து கலை உலக நண்பர்கள் பேர் சொன்னால் டைம் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலில் என்னோட இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்க அஸ்வின் பிரபு விக்கி அனைவருக்கும் இன்னும் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. முக்கியமாக சிம்பு ரசிகர்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.